வரியில்லா தமிழகமே இலக்கு மை இந்தியா பார்ட்டிக்கே உங்கள் வாக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் மை இந்தியா பார்ட்டி இது நம்ம கட்சி மக்களின் ஒரே நம்பிக்கை பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும் இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும் பிரைட்டன் பவர் கழக மகளிரணி செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஆர்த்தோமெட் மருத்துவமனை மற்றும் அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இந்த பல்நோக்கு மருத்துவ முகாம் நிகழ்ச்சியினுடைய தலைவர் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட துணைச் செயலாளர் ஆறுயிர் சகோதரர் ஆர் என் துரை அவர்களே பகுதி செயலாளர் அன்பு சகோதரர் காமராஜ் அவர்களே பகுதி அவைத்தலைவர் எனது அன்பிற்குரிய சகோதரர் செழியன் அவர்களே வட்டச் செயலாளர் அருமை தம்பி பிரபு அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றியிருக்கின்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு செயலாளர் எனது பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய டி கே எஸ் இளங்கோவன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அன்பு இளவல் சிற்றரசு அவர்களே மகளிரினுடைய புரவலர் எனது அன்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய அம்மா விஜயா தாயன்பன் அவர்களே துணைச் செயலாளர் அருமை சகோதரி குமாரி விஜயகுமார் அவர்களே மருத்துவனினுடைய இணை செயலாளர் அன்பிற்குரிய மருத்துவர் சுபேர்கான் அவர்களே மேடையிலே வீற்றிருக்கின்ற கழகத்தினுடைய ஏனைய நிர்வாகிகளே வருகிருந்திருக்கின்ற மகளிரணியை சார்ந்த அன்பிற்குரிய சகோதரிகளே பத்திரிகையாளர்களே மருத்துவர்களே மருத்துவர் குழுவிலே பணியாற்றுகின்ற ஊழியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கென்று சில தனித்த இயல்புகள் உண்டு திராவிட இயக்கத்திற்கென்று சில தனித்த இயல்புகள் உண்டு தந்தை பெரியார் தன்னுடைய பிறந்த நாளில் ஏதாவது ஒரு செய்தியை ஏதாவது ஒரு கருத்தை முன்வைத்து விடுதலையில் எழுதுவார் அதை அந்த ஆண்டு நடைமுறைப்படுத்துவார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் செய்தியாக தம்பிமார்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார் அதை தம்பிமார்கள் செய்து முடித்தார்கள் அதே போல கலைஞருடைய பிறந்தநாள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் எல்லாம் விரும்பி ஒவ்வொரு ஆண்டும் செய்தோமோ அப்படி அவருடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடுவோம் அதே போல இன்றைய தலைவர் நம்முடைய வணக்கத்திற்கும் அன்பிற்கும் உரிய அண்ணன் மு க ஸ்டாலினுடைய பிறந்த நாளை நீண்ட காலமாக இளைஞர் எழுச்சி நாள் என்று கொண்டாடி வந்தோம் இப்போது ஒரு தலைவராக இருக்கிறார் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் அதே போல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் யாராக இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் மாவட்ட அளவிலே தலகர்த்தர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய பிறந்த நாட்களை எல்லாம் நாம் கொண்டாடுகிறோம் என்றால் திராவிட இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள் நடத்துகின்ற பிறந்த நாள் விழாவிற்கும் மற்ற இயக்கங்களில் இருக்கின்ற தலைவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கும் ஒரு பெருத்த வித்தியாசம் இருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு பிறந்த நாள் என்றால் கோயிலிலே சிறப்பு வழிபாடு நடக்கும் அது ஒரு காலம் அதற்கு பிறகு மிக மோசமான பிறந்த நாள் என்று சொன்னால் அது ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் அக்கினி சட்டி ஏந்துவார்கள் பால் குடம் எடுப்பார்கள் தரையிலே உருளுவார்கள் மண் சட்டி சோறு மண் சோறு சாப்பிடுவார்கள் ஆனால் திராவிட இயக்கத்திலே மட்டும்தான் பெரியார் காலம் தொடங்கி அண்ணா காலம் தொடங்கி கலைஞர் காலம் தொடங்கி நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் காலம் தொடங்கி இப்போது மகளிரிடையிலே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற கனிமொழி காலம் வரை இவர்களுடைய பிறந்த நாளையெல்லாம் பெரியார் சொன்னாரு தொண்டு செய்யாத மனித வாழ்க்கை மிருக வாழ்க்கைக்கு சமம் என்கின்ற அந்த கருத்தை மனதிலே கொண்டு தொண்டு செய்கின்ற ஒரு நாளாக இந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதிலேயும் கனிமொழிக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தலைவரை பற்றியும் சொல்லுகிற போது நீ மறைந்த தலைவர்களெல்லாம் முரசுகளை பார்க்கலாம் வீரர்கள் நினைவு தினம் திராவிட இயக்க வீரர்கள் நினைவு நாள் என்று அவருடைய புகைப்படத்தை போட்டு அவர்களை பற்றியெல்லாம் கலைஞர் என்ன சொன்னார் என்று சொல்வார்கள் அவர்கள் மறைந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது
கலைஞர் மறைந்து இரண்டு மூன்று ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஆனால் கலைஞர் சொன்ன அந்த வாசகங்கள் வரலாற்றில் நிலைத்து நிற்கின்றன. ஒவ்வொருவரை பற்றி, அது யாராக இருந்தாலும், மூத்த தலைவர்கள் ஐம்பெரும் தலைவர்கள் பற்றியெல்லாம் பேசியிருக்கிற போது கலைஞர் என்ன சொன்னாரோ அதுதான் காலத்தினுடைய கல்வெட்டாக இருக்கிறது. அப்படி தளபதியை பற்றி, நம்முடைய இன்றைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி கலைஞர் சொல்லுகிற போது மூன்றே வரியில் சொன்னார். ஸ்டாலின் யார் என்று கேட்டபோது உழைப்பு 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 என்று சொன்னார். அது அவருக்கு சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய கல்வெட்டு, கலைஞரால் கொடுக்கப்பட்ட கல்வெட்டு. கனிமொழியை பற்றி தலைவர் கலைஞர் அவர் ஒரு முறை சொன்னார். திராவிடர் கழகத்தினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட கலைஞர் சொன்னார், நாங்கள் எல்லாம் தீக்காவிலிருந்து பெரியாரை விட்டு வந்து விலகி வந்து விட்டோம். விலகி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைச்சர்களாக கூட ஆகிவிட்டோம். ஆனால் நான் அமைச்சராக ஆனதற்கு பிறகு பிறந்த குழந்தை கனிமொழி மட்டும் இன்னமும் தீக்காவிலேயே இருக்கிறார் என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன என்றால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு இயக்கத்திற்கு 3C தேவை. 3 C's ஆர் எசென்சியல் ஃபார் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு அண்ணா சொன்னார். ஒன்று கான்செப்ட், இன்னொன்று கம்பல்ஷன், இன்னொன்று கமர்ஷியல். ஒரு அரசியல் கட்சியில் யாரெல்லாம் இருப்பார்கள் என்று அண்ணா ஒரு முறை லாகவமாக சொல்லுகிற போது, கொள்கைக்காக சில பேர் இருப்பார்கள், அது கான்செப்ட். கமர்ஷியலாக கொஞ்சம் பேர் இருப்பான், அது யாருன்னா எனக்கு ஒரு கடை இருக்கு, அந்த கடையை காப்பாற்றிக்கணும், எனக்கு இந்த அரசியல் கட்சியினுடைய ஆளுமை தேவை, துணை தேவை, என்னுடைய வர்த்தக ஒழுங்காக நடக்கணும்னா ஒரு கட்சி வேணும், அது திமுகவா அதிமுகவா காங்கிரஸா ஆளுங்கச்சா. அப்போ அவனுக்கு வர்த்தக நலனை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு அரசியல் சாயம் தேவை, அது கமர்ஷியல். அப்ப கான்செப்ட், கமர்ஷியல், இன்னும் கொஞ்சம் பேத்துக்கு கம்பல்ஷன். என்ன கம்பல்ஷன்னா, எங்க அண்ணன் அந்த கட்சியில் இருக்காரு, என் பங்காளி அந்த கட்சியில் இருக்கான், அதனால நான் இந்த கட்சியில் இருக்க வேண்டிய கட்டாயம், இக்கட்டு, நெருக்கடி. இது அண்ணா ரொம்ப லாகவமா சொன்னார். ஒரு அரசியல் இயக்கத்தில் மூன்று விதமாக பிரிக்கலாம், கான்செப்ட், கம்பல்ஷன், கமர்ஷியல் என்று சொல்லிவிட்டு அண்ணா சொன்னார். இந்த கமர்ஷியல் காரன் போயிடுவான், கம்பல்ஷன் இருக்க ஓடி போயிடுவான், ஆனா யார் ஓடி போக மாட்டார்கள், யார் தொடர்ந்து இருப்பார்கள், ஒரு இயக்கத்திற்கு ஜீவன் ஆடி யார் என்று கேட்டால் கான்செப்ட் என்று சொல்லுகின்ற கொள்கைவாதி தான் அந்த இயக்கத்துடைய அடிநாதம் என்று சொன்னார்கள். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் கமர்ஷியலா இருப்பாங்க, கான்செப்ட் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, ஆனால் கனிமொழிக்கு இருக்கிற பெருமை, அவர் இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒரு கொள்கைவாதி என்கின்ற அடையாளம் அவருக்கு இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு பெருமையோடு நினைவு கூறுகிறேன். எனவே அப்படிப்பட்டவருடைய இதை கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப திடீர்னு ஆரம்பிச்சிருக்கான் திராவிட முன்னேற்ற கழகம், குடும்ப கட்சி, குடும்ப அரசியல். ஒன்னு சொல்லட்டுமா, எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லைன்னு சொல்லுவீங்க, ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆனால் வாரிசு இல்லாத எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடத்திய ஆட்சியை விட நல்ல ஆட்சியை தந்தது பெரிய குடும்பத்துக்கு சொந்தக்காரரான கலைஞருடைய குடும்பம். ஒரு குடும்பம் இருந்தா என்ன, நான் வந்து திமுகனா என் பிள்ளைய வந்து அதிமுக நினைச்சிடலாமா, இன்னொரு பையனை காங்கிரஸுக்கு நினைச்சிடலாமா, அது ஒரு ஆரோக்கியமான அரசியலா? சரித்திரத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீங்க வந்து இலவச மின்சாரமாக இருந்தாலும் சரி, ஏன் இன்னும் சொல்ல போனால் நான் சொல்றேன், 2014 தேர்தல் நேரத்தில் நரேந்திர மோடி ஒரு மிகப்பெரிய பேச்சை கொடுத்தார். நான் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வேன் மிக ஆவேசமா பேசினார். அதுல ஒரு கருத்து என்னுடைய புரிய தட்டுனுச்சு. அவர் சொன்னார், சுதந்திரம் அடைந்து ஏறத்தாழ 70 ஆக போகிறது, இந்த 70 இன்னமும் 11,000-11,500,000 குக்கிராமங்களுக்கு இலவச மின்சாரம் செய்ய போய் சேரவில்லை. சொன்னது யார், இந்தியாவினுடைய பிரதமராக இருந்து 5 முடித்துவிட்டு அடுத்த தேர்தலை சந்திக்கின்ற நரேந்திர மோடி சொல்லுகிறார் தேர்தல் பிரச்சாரத்தில், சுதந்திரம் அடைந்து 70 பிறகு 11,00,000 கிராமங்களுக்கு குக்கிராமங்களுக்கு இன்னமும் மின்சாரம் செல்லவில்லை, அதை இந்த மோடி தான் செய்ய போகிறான். இப்ப சொல்றார் 70 பிறகு. ஆனால் கலைஞர் தான் 1972 முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்தில் கேட்டார்கள், எல்லா கிராமத்துக்கும் மின்சாரம் எப்போ போகணும்னு காங்கிரஸ் உறுப்பினர் கேட்டபோது பண்ருட்டி ராமச்சந்திரன் மின்சாரத்துறை அமைச்சர் அவர் சொன்னார், எல்லா கிராமத்திலையும் போய் கம்பத்தை நட்டு மின்சாரம் கொண்டு போகிறது சாத்தியமே இல்லைன்னு சொன்னார். ஆனால் முதலமைச்சராக இருந்த கலைஞர் எழுந்து சொன்னார், இல்லை, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, என்னுடைய ஆட்சி காலத்தில் அடுத்த 3 காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்திற்கும் மின்சாரத்தை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னவர் கலைஞர், செய்து காட்டியவர் கலைஞர், இலவச மின்சாரத்தை கொடுத்தது கலைஞர், பெண்களுக்கு சொத்தில சமபங்குன்னு சொன்னவர் கலைஞர். இந்த மாதிரி சாதனைலாம் எம்ஜிஆர் தேர முடியாது. எம்ஜிஆருக்கு இருக்கிற ஒரே அடையாளம் சத்துணவுமா, அந்த சத்துணவு கூட அவர் போடல, நீதி கட்சி போட்டு, காமராஜர் போட்டு, அப்புறம் கலைஞர் போட்டு, முட்டை கூட போடல, ஒரு பருப்பை சேர்த்து வச்சு சத்துணவு. இப்ப ஜெயலலிதாவுக்கு அண்ணா என்ன அடையாளம், அந்த மாதிரி ஆட்சியில் இருந்துச்சுன்னா ஒன்றும் குறை சொல்ல, மனசுல நிக்கிறத சொல்லு, ஏதாவது ஒண்ணு இருக்கா, தொட்டில் குழந்தைன்னு ஒரு திட்டம் வந்து யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா,
ஒன்றும் கிடையாது. இப்போ அம்மா உணவு நீ ஆரம்பிச்சானா அதாவது நிற்குது அந்த அம்மாவுக்கு, அதுலேயும் ஒன்றும் இல்லை. ஆக குடும்ப அரசியல், குடும்ப அரசியல் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் குடும்பத்தோடு கொள்கைவாதியாக தீர்ந்த கலைஞரின் குடும்பத்தில் இருந்த பிள்ளைகளால், கலைஞரால் இந்த தமிழ் மண்ணிற்கு ஏற்பட்ட மகத்தான வெற்றியும் மகத்தான புரட்சியும் ஒன்றல்ல இரண்டல்ல. அது குடும்பம் இல்லாமல் நாங்கள் சுயநலத்துக்கு சுயநலம் இல்லாமல் ஆட்சி செய்கிறோம் என்று சொன்ன ஜெயலலிதாவை விட எம்ஜிஆரை விட மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் செய்தது இந்த இயக்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த வகையிலே எப்படி தளபதி அவர்கள் உழைக்கிறார்களோ அதிலே 10% 5% தன்னுடைய சகோதரருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஒரு கொள்கை வரியாக கனிமொழி இருக்கிறார். கனிமொழிக்கு இருக்கிற மிகப்பெரிய இன்னொரு சிறப்பு வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் சொல்லுவாங்க. யார் ஒருவன் குரலற்றவர்களுக்கு குரல் கொடுக்கிறானோ அவன் தான் சிறந்தவன். கனிமொழிக்கு இருக்கிற சிறப்பு என்னன்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாது அரவாணிகள் அவர்களை பற்றி கவலைப்படுவார், தொழுநோயாளிகள் அவரை பற்றி கவலைப்படுவார், மாற்றுத்திறனாளிகள் எவனா எனக்கு தெரியல, எங்கள் வீட்டிலே ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காரு, அவரை கூட்டிகிட்டு போய் பீச்சில் கால் வைக்கணும், இதுதான் கடல் காட்டுன்னு எனக்கே தோணல. ஆனால் மாற்றுத்திறனாளிகள் எப்படி கடற்கரைக்கு போய் கடலை பீச்சை தொடுமோ அந்த கடற்கரை காலையை ஒரு அலையை தொட்டு பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவர்கள் இருக்கிறதே, அதை நிறைவேற்றி தர வேண்டும். அவர்கள் குரலற்றவர்கள், அந்த குரலற்றவரின் குரலாக நான் இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் கலைஞரின் பிள்ளை, பெரியாரின் கொள்கைவாதி என்கின்ற அந்த துணிச்சல், அந்த எண்ணம் கனிமொழிக்கு இருந்த காரணத்தினால் அவர் இந்த சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் விரும்புகிறார். எனவே அவருடைய பிறந்த நாளை ஒரு சமூக திருநாளாக, இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்திலே நம்முடைய துரை அவர்கள் ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லோரும் கனிமொழி மட்டுமல்ல, தலைவர் மட்டுமல்ல, கலைஞர் மட்டுமல்ல, அண்ணா சொன்னார் அனைவரையும் ஓரன்னை பெற்றெடுக்க வயிறு தாங்கா காரணத்தால் தனித்தனித்தாய் இன்றெடுத்த தம்பிகளே என்று அழைத்தார். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்பம், இதிலே சாதி இல்லை, மதம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் திமுக என்ன செஞ்சிருச்சு, தெற்கா என்ன செஞ்சிருச்சு, திராவிட கழகம் என்ன செஞ்சிருச்சுன்னு வடநாட்டில் கேட்டால் நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் இருக்க 40 MP இருக்கானே யாருக்கு பின்னாடியாவது பேனர்ஜி இருக்கா, பட்நாயக் இருக்கா, நாயுடு இருக்கா, ரெட்டி இருக்கா, டி கே செல்வம் என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமா, ராஜா என்ன ஜாதின்னு சொல்ல முடியுமா? ஆனால் அங்கே போய் பாருங்கள், நாயுடு காரு, ரெட்டி காரு, பேனர்ஜி, பட்நாயக், இதெல்லாம் ஜாதி பேர். எனவே ஜாதியை ஒழித்த ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த சாதி ஒழிப்பிலும் மிக தீவிரமாக பணியாற்றக்கூடிய ஒருவர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி. எனவே ஒரு சித்தாந்தவாதியாக, ஒரு கொள்கைவாதியாக அவருடைய பிறந்த நாளை இந்த கொள்கை பரவுகின்ற வகையில், தொண்டு செய்யாத வாழ்க்கை மிருக வாழ்க்கைக்கு சமம் என்று சொன்னாரே பெரியார், அப்படிப்பட்ட மிருக வாழ்க்கையை தவிர்த்து விட்டு தொண்டு செய்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கனிமொழியைப் போல நாமும் நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம். அதுதான் திராவிட இயக்கத்திற்கு செய்கிற மிகப்பெரிய பெருமை என்று சொல்லி, மிக விரைவில் அமைய இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர், வணக்கத்திற்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்து நடத்தப்போகிற அந்த நல்லாட்சிக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு அடித்தளமாக அமையட்டும் என்று கூறி, வாழ்க கனிமொழி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.